السلام ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடும் இருக்கிறோம். நேற்றைய தினம் திருமறை குர்ஆனில் அஷ்ஷரஹ் என்ற பெயருடைய 94வது அத்தியாயத்தின் முதல் 3 வசனங்களுக்கான பொருளையும் அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்துள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை இனி நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் 3 வசனங்களுக்கான பொருள் என்ன? அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ லக்க சத்ரக், நபியே, உனது உள்ளத்தை உமக்கு நாம் விரிவுபடுத்தவில்லையா? வலானா அன்க விசரக் அல்லது அன்கல லஹரக், உனது முதுகை முறித்து கொண்டிருந்த உனது சுமையை உன்னை விட்டு நாம் நீக்கவில்லையா என்று நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏராளமான விளக்கங்களை அல்லாஹத்தினுடைய தூதருக்கு வழங்கியத அவங்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் அவர்கள் பட்ட ஏராளமான சிரமங்களை நீக்கியத, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேராஜ் நேரத்தில் அவங்களுடைய நெஞ்சை பிளந்து அதில் விளக்கங்களை ஈமானை நிரப்பியத, இதையெல்லாம் தன்னுடைய அற்புடை என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு நினைவுபடுத்துகிறான். உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை உன்னை விட்டு இறக்கவில்லையா என்பதில் அவர்களும் அவருடைய தோழரும் அவங்களுடைய தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் செய்த தியாகங்களை அது குறிப்பிடுற வகையில் இருந்தாலும் இன்னொரு கருத்தை கூட அந்த வசனம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சில சின்ன சின்ன தவறுகள் அவங்கள்ட்ட நிகழ்ந்தது. அவங்க உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறக்காண்டி வர்றாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவர் சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து குறைஷி தலைவர்களோட முக்கியமான ஆளுகளோட பெரும் செல்வந்தர்களோட பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வந்தர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணுகிறார்கள். நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றா இருந்தால் இந்த இவர் மாதிரி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் மாதிரி ஆளுக, பிலாலு சுமையா இவங்க மாதிரி ஆளுக என்ன செய்யக்கூடாது, எங்கள் சபைக்கு வரக்கூடாது என்று டிமாண்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் வந்து அவங்க இஸ்லாத்துக்கு வர்றத தடுக்கிற மாதிரி இவர் இப்படி நடந்துக்கிறாரு, நேரம் தெரியாமல் வர்றாருண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்ட்டு அவர்கிட்ட கடுகெடுத்து முகத்தை திருப்பிக்கிறாங்க. இதை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான் குர்ஆனில். அபசவத்த வல்லா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். இப்படி ஒரு கடுகெடுத்து விட்டார், முகத்தை திருப்பி கொண்டார், வந்தவர் குருடர்தானே என்பதற்காக வேண்டி, கண் தெரியாதவர் என்பதற்காக வேண்டி இப்படி நடந்துக்கிட்டாருன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாரு, ஆனால் நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு அது நினைக்க வேணாமான்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுடைய தவறை வந்து அல்லாஹ் கண்டிச்சான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்தனுடைய மனைவிக்காக வேண்டி, நான் இனிமே வந்து தேன் சாப்பிட மாட்டேன் இப்படின்னு சத்தியம் பண்ணாங்கல்ல, இப்படி சின்ன சின்ன தவறுகள் அவங்க மனிதன்கிற அடிப்படையில் யார்கிட்டயோ கோவப்பட்டிருப்பாங்க, யாரையோ திட்டியிருப்பார்கள். மனிதன் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட நிகழ்ந்த தவறுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து மன்னிச்சிட்டான். எகுபிர லக்கல்லாகும் ஆ தக்கத்தமும் இந்த தம்பிக்கோ மா தாக்கர், நபியே நீ முன்னால் செய்த பாவங்களையும் இனிமே செய்ய இருக்கிற இனிமே உன்ட பாவம் நிகழ்ந்தால் அதை அல்ல மன்னிச்சுட்டான் இப்படின்னு அல்ல என்ன செய்யறான், ஒரு உத்தரவாதம் தர்றான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள்.
அப்ப அதை கூட அல்லாஹ் செய்யறான், உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த உன்னுடைய பாவச்சுமைகள் இருக்கல, சின்ன சின்ன பாவங்கள், அது உனக்கு பெரிய பாரமாக தோன்றியது, அந்த சுமையை உன்னை விட்டு நீக்கணும் என்பதும் கூட அந்த வசனத்துக்கு உள்ள இருக்கிறது. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்களும் செய்த ஆரம்ப காலத்துல செய்த தியாகங்கள் இருக்கல, பட்ட கஷ்டங்கள், அதை சொல்லக்கூடிய வகையிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க மேல இருந்த சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்ல, அப்படி மன்னித்ததை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே இந்த வசனம் இருக்கிறது. பாலம் நசரகளுக்கு சதுரக், நபியே உன்னுடைய உள்ளத்தை உமக்கு நான் விரிவுபடுத்தவில்லையா? வலானா அன்க விசரக், உன்னுடைய சுமையை உன்னை விட்டு நாம் இறக்கவில்லையா? அல்லது அன்கல்ல லகரக், அது உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது, உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த உன்னுடைய சுமைகளை, நீ பட்ட கஷ்டங்களை, அல்ல நீ சுமந்து கொண்டிருந்த சின்ன சின்ன பாவங்களை உன்னை விட்டு இறக்கவில்லையா என்று அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்த உதவிகளை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், ரஃபானா லக்க திக்ரக், உனக்கு இன்னமும் என்ன அற்புடைகளை வழங்கியிருக்கிறோம், உன்னுடைய புகழை உனக்கு நாம் உயர்த்தினோம் இப்படின்னு அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். வேற எந்த ஒரு இறை தூதருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அற்புடை இது. அவங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் உலகத்துல இல்லாத ஒரு பேர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கு. அவங்களை எதிர்த்தவர்கள்லாம் யாருன்னு தெரியாது. நம்ம நபிகளாயத்தினுடைய வரலாறு பேசும் பொழுது அவங்கள பேசுனா தெரியுமே தவிர, அபுஜகளை பற்றியோ உத்மாவை பற்றியோ ஷைபாவை பற்றியோ உலகத்துல யாரும் போய் ஆய்வு செஞ்சது கிடையாது, அவங்கள பத்தி யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் ஏராளமானவர்கள் என்ன செய்யறாங்க, அனைத்து மொழிகளையும் அவங்களை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி அனைத்து மத தலைவர்களும் நடுநிலையோடு நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடியவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் நபிகள் நாயகத்தை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் கிடையாது என்று நற்சான்று வழங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய புகழை வந்து உயர்த்திருக்கிறான். நபிகள் நாயகத்தோட சம்பந்தப்பட்ட முஸ்லிம்கள் மட்டும் நபிகள் நாயகத்துடைய புகழை பேசல, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றோம்ல, அன்றாடம் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுது, அதுல அவங்களுடைய பேர் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய செலவாத்துல அவங்களுடைய பேர் சொல்லப்படுகிறது. துணுகையில் அவங்களுக்காக வேண்டி நம்ம சலாம் சொல்கிறோம். அவங்களுடைய பேரை முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து மகிழ்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் நபிகள் நாயகத்தினுடைய பேரை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி முஸ்லிம்கள் எப்படி நபிகள் நாயகத்தை கொண்டாடுகிறோமோ, அவங்களுடைய புகழை பேசுகிறோமோ, அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத தலைவர்கள், பிற மத தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். உதாரணத்திற்கு தேச தந்தை, இந்தியாவினுடைய தேச தந்தை என்று சொல்லக்கூடிய அறவழியில போராட்டம் நடத்திய காந்தி, அவர் என்ன செய்யறாரு, அவர் நபிகளாயத்தை பற்றி தான் படித்ததை சொல்கிறார். நபிகளாயத்தை பற்றி நான் படித்தேன், மனித சமுதாயத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால், இதுக்கு காரணம் அவருடைய வாழ்பலம் கிடையாது, அவர்கிட்ட இருந்த எளிமை, இன்றைக்குமே மாறாத அந்த எளிமை, தன்னை ஒரு சாதாரண மனிதராக அவர்கள் காட்டிக்கொண்டது, அவங்களுடைய அஞ்சாமை, இறைவன் விஷயத்திலையும் தன்னுடைய பிரச்சார பணியிலையும் அவர் கொண்டிருந்த அந்த உறுதி, இது எல்லாம் தான் அவருடைய முழு வெற்றிக்கு காரணம் என்று என்ன செய்யறாங்க, காந்தி அவர்கள் வந்து நபிகள் நாயகத்தை பற்றி அவங்க ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இது வந்து அவர் உலக மக்கள் அனைவரையும், அனைத்து சக்திகளை நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியும் நபி தோழர்களுக்கு முன்னாடியும் கொண்டு வந்து நிப்பாட்டியது எதுன்னு கேட்டால், முஸ்லிம்களுடைய நபிகள் நாயகத்துடைய வாழ்பலம் கிடையாது, அவருடைய அன்பு, அவருடைய எளிமை, இதுதான் வந்து அவருடைய வெற்றிக்கு காரணம் என்று காந்தி சொல்றதை பார்க்குறோம். அதே மாதிரி எழுத்தாளர் பா ராகவன்கிறவர், அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் மோசமான நிலைமையில் இருந்த ஒரு சமுதாயத்தை, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தவர்களை, தரிகட்டி இருந்தவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் வந்து நெஞ்சாங்க, பண்படுத்தினார்கள். அப்படி பண்படுத்தக்கூடிய அந்த பணியில தன்னை ஒரு ஊழியராகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். நான் இறைவனுடைய ஊழியன் என்று அவர் காட்டி கொண்டார்களே தவிர, அவர் இறைவன் இடத்துல தூதர் டெய்லி வர்றாரு, இறை தூதர் ஜிப்ரீல் வர்றாருன்னு ஒரு பெருமையோ அகந்தையோ நபிகள் நாயகத்தில் பார்க்க முடியாது, அப்படி பார்க்க முடியல என்று பெருமை இல்லாத ஒரு எளிமையான மனிதர் என்று எழுத்தாளர் பா ராகவன் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகத்தை புகழ்றதை பார்க்குறோம். அதே மாதிரி கவியரசி சரோஜினி நாயுடு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த அம்மா எழுதுறாங்க நபிகள் நாயகத்தை பற்றி, அவங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, இன்றைக்கு வந்து எந்த சௌரத்துவத்தை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, உலகம் வந்து இந்த மாதிரி உலக மக்கள்லாம் ஒற்றுமையாகணும்னு எந்த எதை இந்த நாகரிக உலகம் வந்து விரும்புவதோ,
இது அன்றைக்கு பாலைவனத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க. எதை இந்த ஒரு நாகரிகத்தை இன்றைய நாகரிக உலகம் விரும்புதோ இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஏக சகோதரத்துவம் என்ன என்று பாடம் படுத்தி விட்டு நபிகள் நாயகம் வந்து போய்விட்டார்கள். ஒரு அரசு எப்படி இருக்குன்னு அனைவரும் எப்படி ஒரே நிலையில வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க என்று அவங்க பாராட்டுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய உளவு படையில வந்து அதிகாரியாக இருந்த ஒரு ஆய்வாளர், 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர், அமெரிக்காவுடைய அரசு பணியில பல வருடங்களாக பணி செய்தவர், அவர் நபிகள் நாயகத்தை பற்றி ஆய்வு செய்கிறாரு. நபிகள் நாயகத்தை மாதிரி ஒரு சிறந்த ராணுவ வீரர் உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. அப்படி வந்து அந்த மக்களை வந்து அணிவகுப்பது, திட்டம் போடுவது, அந்த மாதிரி எதிரிகளை கணக்கிடுவது, ஒரு போர்ல வெற்றிக்கான வியூகங்களை அமைப்பது என்று நபிகள் நாயகத்தை மாதிரி ஒரு சிறந்த ராணுவ தளபதியே பார்க்க முடியாது. மற்ற தளபதிகள் என்ன செய்வாங்க, அவங்க இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு மக்களை தான் போருக்கு அனுப்புவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் வந்து களத்தில் நின்று நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு சோல்ஜராக நின்று அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க, ராணுவ வீரராக இருந்து பணியாற்றிருக்கிறாங்க. அதையெல்லாம் வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சிறந்த ராணுவ தளபதி என்று அவரை பற்றி ஆய்வு செய்து வெளியிடுறத பார்க்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மைக்கேல் ஹார்டி என்பவர், அவர் த 100 ஒரு நூல் எழுதியிருக்கிறார், அது தமிழ்லையும் கூட வந்திருக்குது. அதுல உலக வரலாற்றை புரட்டி போட்ட, உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேர் என்று ஒரு 100 பேரை பத்தி என்ன செய்யறாரு, அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த 100 பேர் என்று அது தமிழ்ல வெளியே வந்திருக்கிறது. அதுல அவர் என்ன செய்யறாருன்னா, முத முதல்ல யாரை கொண்டு வர்றாரு, உலகத்தை வந்து ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட, உலகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று 100 பேர் அவர் பட்டியல் போடுறாரு. முதல் இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்குறாரு. இயேசு கூட கொடுக்கல, அவரு ஏற்றுக்கொண்ட இயேசு கூட என்ன செய்யல, ஈசா நபிக்கு கூட அவர் முதல் இடம் கொடுக்கல. அப்ப முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆன்மீகம் அரசியல் என்று ரெண்டு துறையிலையுமே வந்து மிளர்ந்தார்கள், ரெண்டு துறையிலையுமே வழிகாட்டினார்கள், ரெண்டு துறையிலையுமே நினைச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு மாடலாக இருந்தாங்க, ஆன்மீகத்தையும் பார்த்தாங்க ஆட்சியும் செய்தார்கள். இப்படி ஏசுகள எந்த ஒரு மனிதனும் செய்யல, ஒன்னு ஆன்மீகவாதியா இருப்பாரு, அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அல்ல அரசியல்வாதியா இருப்பாரு, ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருப்பாரு. இவர் தான் ரெண்டு துறையிலும் ஜெயிச்சவரு, ரெண்டு துறையிலும் வழிகாட்டினவரு அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதே மாதிரி 14 நூற்றாண்டுகளை கடந்த பிறகு கூட அவருடைய தாக்கம் வந்து இன்றைக்கும் என்ன செய்யுது, பெரிய அளவுக்கு அவருடைய தாக்கம் இருக்குது. 14 நூற்றாண்டுகளாக ஒரு சமுதாயம் நபிகள் நாயகத்தை பார்க்காம, அவங்கள சந்திக்காம அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இது உண்மையில் நபிகள் நாயகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்க வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் அவங்க தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து வளர்த்ததுல பெரும் பங்கு யாருக்கு இருக்கு, நபிகள் நாயகத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை. இயேசு இறந்த பிறகு பவுலடிகளாருங்கிறவர் தான் என்ன பண்ணாரு, கிறிஸ்தவத்தை வந்து வளர்த்தார். அதுல கிறிஸ்தவ மதம் பரவியதற்கு பெருங்காரணம் வந்து இயேசு கிடையாது, பவுல் அடிகளார் தான். ஆனா நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த மார்க்கத்துடைய பெரும் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்தாரு என்று அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மைக்கேல் ஹார்ட்ங்கிறவர் என்ன செய்யறாரு, அவர் புகழ்கிறார். இப்படி அவங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய எல்லா தலைவர்களும், நடுநிலையோடு ஆய்வு செய்யக்கூடிய எல்லா அறிவு ஜீவிகளும், வரலாற்று ஆய்வாளர்களும் நபிகள் நாயகத்தை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் யாரும் கிடையாது, ஒரு பண்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து பண்படுத்தினார்கள், ஒரு சமுதாயத்தை ஒழுக்கங்கட்ட ஒரு சமுதாயத்தை ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியாக உருவாக்கினார்கள் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, பாராட்டுகிறார்கள். வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்லி காட்டுறேன், முகமதே நபியே உன்னுடைய புகழை நாம் உயர்த்தினோம். எப்படி உயர்த்திருக்கிறான்ல, அவங்கள பத்தி யார் ஆய்வு செய்ய போனாலும் சரி, நபிகள் நாயகம் தான் உண்மையில சிறந்த தலைவர், அவங்க தான் சிறந்த ராணுவபதி, ராணுவ தளபதி, அவங்க தான் சிறந்த ஒரு ஆன்மீக தலைவர், அவங்க தான் சிறந்த ஆட்சியாளர் என்று எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான், அவங்களுடைய புகழை வந்து உயர்த்திருக்கிறான். இது போக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் செய்யறான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நன் நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுசிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்முஹாத்துஹும். இந்த நபி இருக்கிறாரே, முகமது இருக்கிறாங்களே, இவர்கள் வந்து இந்த முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அவங்களுடைய உயிரை விட மேலானவர். அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து முஸ்லிம்களுக்கு தாய்மார்கள், தாய்மார்கள்ங்கிற அந்தஸ்தில் வைத்து அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் யாரு,
இந்த நபியா இருக்கிறாரு, இப்படி வேற ஒரு இறை தூதர்கள் இவர் உங்க உயிரை உயிரை விட மேலானவர் என்ன செய்யல அப்படி அல்ல சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான், மூமின்களுடைய உயிரை விட மூமின்களுக்கு அவர் மேலானவர். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வமா என் அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹீன் யுஹா, அவங்களுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த முகமது நபி வந்து எதையெல்லாம் பேசுகிறாரோ அவர் பேசுகிற அனைத்துமே வஹி, இறை செய்தியை தவிர அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையுமே பேசுறது கிடையாது. இந்த உத்தரவாதம் உலகத்தில் யாரும் கிடையாது. ஷாஃபி மாமுக்கு இருக்காது, அபு ஹனிஃபா இமாமுக்கு இருக்குதா, அப்துல் காதிர் ஜீலானிக்கு இருக்குதா, எந்த ஒரு தலைவருக்காக அவங்க பேசுறது எல்லாமே இறை செய்தி, அல்லாஹ்வுடைய செய்தியை தவிர வேற எதையுமே அவங்க மகத்தங்கிற பேரில் சொல்ல மாட்டார்கள் என்று இந்த உத்தரவாதம் நபிகள்நாயகத்துக்கு மட்டும்தான். அப்ப நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சு மார்க்கம்ங்கிற பேர்ல பேசுகிற ஒவ்வொரு பேச்சு இறை செய்தி அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், மா தல்ல சாஹிபுக்கும் ஒமகவா, உங்களுடைய தோழர் வந்து வழி மாறவும் இல்லை வழிகடவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் செய்யறா, அவங்க வழிகட்டு விட்டார்கள், குழப்பமடைந்து விட்டார்கள் என்றெல்லாம் எதிரிகள் பேசக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் செய்யறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அல்லாஹ்வே களத்தில் இறங்கி பதில் சொல்றோம். உங்களுடைய தோழர் வந்து செய்யல பாதை மாறவும் இல்லை அவர் வழிகடவும் இல்லை அவர் நேரான வழியில் இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மான் தபி நியமத்தை ரப்பிக்க பி மஜ்னூன், உன்னுடைய இறைவனுடைய அருளால் நபியே நீ பைத்தியக்காரர் கிடையாது, உன்னைவா பைத்தியம்ங்கிறாங்க, யார் பைத்தியம் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வந்து பைத்தியக்காரர் என்று எதிரிகள் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளால் உனக்கு எந்த பைத்தியம் கிடையாது, மற்றவர்கள் உன்னை எதிர்ப்பு வந்தால் பைத்தியக்காரன் தவிர நீ வந்து தெளிவான நிலையில் இருக்கிற, இன்னக்கள் அலா குலுக்கினலையும், நபியே நீ மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறாய் என்று அல்லாவே என்ன செய்கிறான், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்த்து பண்பாடுகளை பார்த்து என்ன செய்கிறான், அப்படி புகழ்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழக்கூடிய ஏராளமான வசனங்களை நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ மற்ற நபிமார்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுமான்னு சொல்லுவான், அவங்கள பேர் சொல்லி அழைப்பான், யா இப்ராஹிம் அப்படிமா, யா எஹியா அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறான், ஒவ்வொரு தூணை அல்லாஹ் செய்யறான், ஈசபடு மரியம் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான் குர்ஆனில் வந்து அல்லாஹ் பேர் சொல்லி அழைக்கிற தவிர்க்கிறான். முகமது அப்படின்லாம் நம்ம தமிழகத்தில் எழுதியிருக்கிறாங்கல்ல, முகமது அல்லாஹ் கூப்பிடலை, குரானை பொறுத்தவரைக்கும் ஹதீஸ் அல்லாஹ் கூப்பிடுவதற்கு தகுதி படைத்தவன், அவன் தான் எஜமான அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு அடிமை. ஆனால் குரான்ல அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான்னு கேட்டா, யா யுஹன் நபி, நபியேன்னு ஒரு ஆள் அல்லாஹ் கூப்பிடுறான்டா, அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், வேற யாரும் அல்லாஹ் செய்யல, நபியே ரசூலன்னு கூப்பிடலை, மற்றவங்கள பேர் சொல்லி அழைக்கிறா தான் குரான்ல வருது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நபியே, யா யுஹன் நபி, யா யுஹன் ரசூல், தூதரே நபியே அப்படின்னு கூப்பிடுறானே தவிர முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் செய்யல, குர்ஆன்ல கூப்பிடுவதற்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கிறது, அப்படி அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறான், கூப்பிட்டதாக நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் செய்யற அண்ணன் அவங்களுடைய பேரை தவிர்க்கிறான், முகமதுன்னு கூப்பிடாம நபியே ரசூலன்னு கூப்பிடுறான்னு அவங்கள எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அவங்கள என்ன செய்யறான், பல இடங்கள்ல அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான், ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹமத்தலில் ஆலமீன், நபியே அகில உலகத்தாருக்கு உன்னைய வந்து ஒரு அற்புடையாக அனுப்பியிருக்கணும். இப்படி வந்து அல்லாஹ் செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அகில உலகத்தாருக்குமே நீ வந்து ஒரு அற்புடை, உன்னை அனுப்புன நபி அனுப்புன நீ நபி அந்த மக்கள்கிட்ட இருக்கிறது இதுவே பெரிய அற்புடை, இந்த சமுதாயத்துக்கு செய்த அற்புடை என்று அல்லாஹ் அப்படி பாராட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன, அம்மா அரசல்னாக்க இல்லா காஃபத்தல் இன்னாஸ், முழு மனித குலத்துக்கும் உன்னை தூதர் அனுப்பியிருக்கிறோம், வேற எந்த தூதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சொற்றொடர் அல்லாஹ் பயன்படுத்தல, இப்படி ஒரு வாசகத்தை செய்யல, ஒவ்வொரு நபியும் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க, ஈசா அனுப்பி இருக்கிறாங்கன்னா முழு மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, முழு மனித சமுதாயத்துக்கு அவர்கள் கொண்டு போய் கிறிஸ்தவத்தை சேர்க்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவங்க இருக்கல, ஈசா அனுப்பி கொண்டு வந்த கோளுக்கு இருக்கல, ஈசா அனுப்பிய வேதம் இருக்கல, அது முழு மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்ட வேதம் கிடையாது, அது இஸ்ரவேல் என்ற ஒரு சமுதாயத்துக்கு தான் அவங்க அனுப்பப்பட்டார்கள், அப்படித்தான் ஈசா அனுப்பி சொன்னாங்க, யா பனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேலர்களே நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர், உலக மக்களுக்காகவே அனுப்பப்பட்ட தூதர் இல்லை. ஆனால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலக மக்கள் அனைவருக்கும் உன்னைய தூதர் அனுப்பியிருக்கிறேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னலக்க லாஜிரன் கைர மம்னூன், நபியே உனக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுதும் அவங்க செய்த அந்த நற்காரியங்களுக்கெல்லாம் கூலி இருக்குது, அவங்க மூத்தா போன பிறகு கியாமத் நாள் வரைக்கும் அவங்களுக்குள்ள கூலி கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஏன் அவங்க மூலமாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்தது, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நேர்வழி இங்கிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல இது பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, தனி நபராக ஒரு நபராக இருந்தால் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள்,
அங்க ஆரம்பித்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம் தான் இங்க உலக நாடுகள்லாம் போய் சேர்ந்துருக்குறது. கியாமத்து நாள் வரைக்கும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அவ்வளவு பேர் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ எல்லாத்துடைய அந்த கூலியில அல்ல அவங்களுக்கு ஒரு சேர் தருவோம், ஒரு பங்கு தருவோம். முடிவில்லாத கூலி உனக்கு இருக்குங்கிறான், உன்னுடைய கூலி வந்து முடிவில்லாதது இப்படி பாராட்டுறான். அது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சரகு சூராவில் சொல்லி காட்டுறான், கதிக்கிற நபியே உன்னுடைய புகழை உயர்த்தி இருக்கிறோம், எப்படி எல்லாம் அல்ல புகழை உயர்த்தி இருக்கிறோம். அல்ல குர்ஆன்ல வந்து இன்னும் செய்யறா சொல்லி காட்டுறல, அமுருக்க இன்னகும் லஃபி சக்ரத்தையும் யாமகூன், நபியே உண்மையில ஆணையாக உன்னுடைய ஆயுள் மீது ஆணையாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயசு மேல உங்களுடைய வாழ்நாள் மேல அல்ல ஆணையிடறான். வேற தூதர் மேல எல்லாம் செய்யல அல்ல ஆணையிடல, அல்ல ஆணையிடும் போது சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாங்கிற மாதிரி அல்ல செய்யறான். நபியே உன்னுடைய ஆயுள் மீது ஆணையாக, அவர்கள் தங்களுடைய மயக்கத்துல தட்டளிக்கிறார்கள், உழன்று கொண்டிருக்கிறார்கள், உன்னை எதிர்ப்பவர்கள் வந்து ஒரு போதையில இருக்கிறான், அந்த முன்னோர்கள் மேல உள்ள போதை, அவங்களுடைய பெரியார்கள் மேல சாமியார்கள் மேல உள்ள போதை, இப்படி போதையில இருக்கிறான், சிந்திக்க மாட்டீங்கன்னா என்று அல்லாஹ் செய்யணும், அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன்னா கஃபைனாக்கள் முஸ்தகஸீன், உன்னை எவனாவது கேலி பண்ணுவானே ஆனால் கேலி பண்ணக்கூடியவர்களுக்கு எதிராக நபியே உனக்கு நம்ம இருக்கிறோம், நான் இருக்கிறேன், அல்லாஹ் வந்து உத்தரவாந்துறான், உன்னைய வந்து கேலி பண்றாங்களா, நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை கேலி பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து சாதாரண தண்டனைலாம் இல்லை, பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படி அல்லாஹ் செய்யறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத பயப்படாத இப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாரெல்லாம் கேலி செய்தார்களோ யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதிலடி கொடுக்குறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா திருக்குறானில் தம்பத்தியதா அபிலகம்னு சூறா இருக்குதுல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியதா அப்படின விஷயமா இறங்கின சூறா தான். முத முதல்ல அவர்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் அழைத்து சொன்ன நேரத்தில் அவங்களுடைய பெரியதா அப்படின அபுலகபும் மன்னவாரி வீசுறான், தப்பன் லக்க சாயிர் அலியும் அலிகாத ஜமாத்தனா, எல்லா காலத்திலும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதுக்கு தான் எங்களை ஒண்ணு கூட்டினியா இப்படின்னு எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்துல இதுல விருந்தெல்லாம் போட்டு வேற செய்யறாங்க, எல்லாம் விடுத்து வர அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, எனக்கு பின்னால் ஒரு படை உங்களை அழிக்க வருது, நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா அப்படின்னு அவ்வளவு பேரும் சொல்றாங்க. நீங்க சாதிக்கு அமீனு நம்பிக்கையாளர் உண்மையாளர் மார் ஜர்ரபுன அழைக்க இல்லாமல் சிறுக்கா, உண்மையை தவிர உங்கள்ட்ட நாங்க எதையுமே பார்த்தது கிடையாது என்று எல்லா மக்களும் அவங்களை உண்மையாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல அபுலகம் மட்டும் மன்னவாரி வீசுறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது மிகப்பெரிய கவலை உண்டாக்குது, அல்லாஹ் களத்துல இறங்குறான், தப்பத்தியதா அபி லஹபி மொத்தம், அபுலகபுடைய கரங்கள் நாசமாகியது, அவனும் நாசமாகி விட்டான், மா அகனா அணுகு மாணுகு மா கசம், அவனுடைய செல்வமோ அவன் சம்பாதித்த புகழோ பெருமையோ எதுவுமே அவனுக்கு பலன் தராது, அவனை காப்பாற்றாது, அவனும் அவனுடைய மனைவியும் கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பில் கருகுவார்கள் இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். நபிகள் நாயகத்துக்கு எதிராக கிளம்பி அவனுடைய அபுலகபும் அவனுடைய மனைவியும் நரகத்துக்கு தான் போவார்கள் இப்படி நல்லா செய்யறா எச்சரிக்கை பண்றான். கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்காம தான் அவர்கள் மூத்தா போனார்கள் ரெண்டு பேருமே. இப்ப நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் கேலி பண்ணுகிறார்களோ கிண்டல் பண்ணுகிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் அழிந்து போவார்கள், நஷ்டத்தை அடைவார்கள் என்று அப்படி அல்லா சொல்லி காட்டினான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவங்களுக்கு அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாதனால, ஆம்பளை பிள்ளை இருந்தது பிறந்த குழந்தையெல்லாம் இறந்து போச்சு, அப்போ அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு அதை வைத்து இவர்கள் என்ன செய்யறான், கேவலமாக பேசினான், இவர் வந்து சந்ததி இல்லாதவர், பொம்பளை பிள்ளைகளாக இருக்குது, அதையெல்லாம் பிள்ளை கணக்கு பிள்ளை கணக்கில் வரமாட்டேங்குது, இவர் சந்ததி இல்லாதவருடைய பேரை சூழலுக்கு வாரிசு இல்லை சந்ததியற்றவர் என்று பேசும் பொழுது அதுக்கு அல்ல பதிலடி கொடுக்குறான், இன்ன ஆத்தை நாக்கள் கௌசர் ரப்பிக்க வண்ணார் இன்ன ஷானியக ஹோல் அபுத்தர், முகமதே உனக்கு நபிய கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்துருக்குறோம், அதனால நீ இறைவனுக்காக தொழுது அவனுக்கு அறுத்து பழகிடு, உன்னை எதிர்க்கிற எதிரி இருக்கிறான்ல அவன் தான் சந்ததியற்றவன் அப்படிங்கிறான்ல, உன்னை உன் பேரை சொல்றதுக்கு உன் புகழ் பாடுவதற்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து கணக்கில் அடங்காத மக்கள் வருவார்கள், எவன் உங்களுடைய எதிரியா இருக்கிறான் அவனுக்கு சந்ததி இருக்காது, அபுஜகளுக்கு வாரிசு இருக்கிறானா அபுலகமுக்கு வாரிசு இருக்கிறானா அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா, அப்ப எதிர் உன்னை எவன் எதிர்க்கிறானோ அவர்கள் சந்ததியற்று போவார்கள், உனக்கு வந்து உன்னை பேசக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் கணக்கில் அடங்காத மக்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் செய்யறான், அவங்கள வந்து அமைதிப்படுத்துகிறான். இப்ப இதெல்லாம் அல்ல அந்த ஒரு வசனத்துல சொல்றான், நபியே உன்னுடைய புகழை நம்ம வந்து மேலவங்க செய்திருக்கிறோம், உன்னுடைய புகழை உயர்த்தி இருக்கிறோம், எப்படி எல்லாம் அல்ல உயர்த்தினா அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான்ட்டு அந்த கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது முஸ்லிமுடைய கடமை, அல்லாஹ் வந்து இவர் நற்குணமிக்கவர், இவர் வந்து மதிக்கப்பட வேண்டியவர், இவர் உலக மக்களுக்கு எல்லாம் ஒரு அற்கூட, அவர் கேலி பண்ண உடமாட்டம் இப்படி அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் வந்து குர்ஆன் மூலமாக அல்லாஹ் செய்யறான் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்குறான், இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு அவங்களை கேலி பண்ணக்கூடிய வகையில் எவனை சித்திரம் வரையறான், அல்ல கேலி பண்ணக்கூடிய வகையில் ஒரு நூல் எழுதுறான், கேலி பண்ணக்கூடிய வகையில் அவங்க பேசுறான் அப்படின்னா
முஸ்லிம்கள் நம்ம எல்லாரும் குந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வால் அவர்கள் வந்து புனிதர் என்று கருதப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் வந்து ஒரு நல்ல மனிதர், நற்குணமுடையவர் என்று பாராட்டு பெற்றவர்கள், அகில உலகத்துக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள். இப்ப அவங்களை அல்லாஹ் மதிக்கக்கூடிய ஒரு நபரை, அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நபரை எவனாவது பேசினால் முஸ்லிம்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? எப்படி மக்கா நகரத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால், மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு ஒரு பாதிப்பு என்றால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொந்தளிப்பார்களோ? நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நபர், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்வாங்க? முஸ்லிம்கள் உயிரை விட அவங்கள மேல மதிக்கணும், இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்ய குரான்ல கூட சொல்லி காட்டுறாத்தில்லாஹி இந்த ரப்பி, அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிற பொருட்களை அல்லது மனிதர்களை யாரு வந்து கண்ணியப்படுத்துகிறார்களோ, மகத்துவப்படுத்துகிறார்களோ, அது அவர்களுக்கு சிறந்தது, அவங்களுடைய இறைவன்ட்டு அது அவங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான். தக்குவல் குழு, அல்லாஹ்வுடைய சின்னங்களை, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அதுதான் இறையச்சமான உள்ளத்துக்கு அடையாளம், இறையச்சம் உடைய உள்ள அதுதான். இப்படி நல்லா செய்யறான், அல்லாஹ் புனிதப்படுத்திருக்கிற ஒரு தூதரை அல்ல, அல்லாஹ் புனிதப்படுத்திருக்கிற ஒரு பொருளை அதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும், அப்படி காப்பாற்றக்கூடியவர்கள்ட்ட தான் இறையச்சம் இருக்குது, இப்படி நல்லா சொல்லி காட்டுறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நபி தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தன் கேலி பண்றான்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து ஒருத்தன் கிண்டல் பண்றான், அவங்கள தொல்லைப்படுத்துறான், அவங்களை துன்பத்துக்கு ஆளாக்குறான்னா, அவங்க தங்களுடைய உயிரை பணையம் வைத்து போய் களத்துல பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை கெடுப்பவன் எவனாக இருந்தாலும் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுற வழியில என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று எத்தனை நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய பணியில செய்தார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல உஹத் போர் என்று ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல அபு துஜானா என்ற ஒரு நபி தோழர் நிற்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட ஒருத்தர் என்ன செய்யறாங்க, வந்து விசாரிக்கலாம், உஹத் போர் நடந்துகிட்டு இருக்குது, வந்து விசாரிக்கணும், இந்த முகமது யாரும் வந்திருக்காரம்ல, நபின்னு சொல்றாரம்ல, எங்க கடவுளர்களை எல்லாம் திட்டாரம்ல, அவர் யாருன்னு காட்டு, நான் ஒரு கை பாக்குறேன் இப்படின்னு வர்றான். அப்ப அபுதுஜான ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்படியா முகமது நபி நீ பார்க்க வந்திருக்கிறியா, அவரை பார்க்க வேணாம், முதல்ல என்னைய பாரு அப்படின்னு கையில வச்சிருக்கிற வாழை வச்சு ஒரே போல போடுறாரு, மண்டையை ரெண்ட மண்டையை பொழந்துட்டாரு. ஏன்னா அவர் கையில தான் அல்லாஹ்வுடைய தூர் ஒரு வாழை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் வந்து உகது போர்ல, உகது போர் நடக்கிற நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட கேட்கிறார்கள், மை ஏஹுது மின்னி ஹாதா, இந்த வாழை என்னிடத்துல இருந்து வாங்கி போவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் ஆனா அணங்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன்னு எல்லாரும் வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபமை ஏஹுதுஹு பிஹக்கிஹி, அதனுடைய உரிமையோடு வாங்கக்கூடியவர் யார், சும்மா வாங்கி வச்சுக்கிறது இல்ல, வாங்கினா வேலை பார்க்கணும், அந்த வாழை வாங்கினால் பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தணும், நம்மளை அழிக்க வர்றவர்களை, முஸ்லிம்களை கொள்ள நினைப்பவர்களை, இஸ்லாத்தை ஒழிக்க நினைப்பவர்கள் என்ன செய்யணும், அவங்கள வந்து காவு வாங்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க கொல்லப்படணும், அந்த வாழை கொண்டு போய் நீங்க வந்து போரிடக்கூடிய நேரத்துல நீங்க கொல்லப்படணும், அதுக்கு ரெடியா நீங்க இந்த வாழை வாங்கிக்கணும்னு எல்லாரும் பின் வாங்குறாங்க. அப்ப அபுதுஜானார் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆனா ஆகுதுகுபி ஹக்கிஹி, அதனுடைய உரிமையோடு அந்த வாழை நான் பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு போய் எதிரிகளை போய் வெட்டி வீழ்த்துறாரு. அந்த மாதிரி நேரத்துல தான் இவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த அளவு வந்து கேட்கிறாரு, முகமது எங்க காட்டுங்க அப்படின்னு அவரே ஒரே போடு. அப்ப இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கொல்ல போறேன்னு ஒரு ஆள் வர்றான், அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல போறியா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீ போய் சண்டை போடுறியா, முதல்ல என்கிட்ட வரா, என் வாளுக்கு பதில் சொல்லு என்று அபுதுஜான ரலியல்லாஹு அவர்கள் நடந்து கொண்டதை நம்ம ஹதீஸ்கள் என்ன செய்யணும் பாக்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க காலத்துல ஒருத்தர் தான் முஸைலமான்னு ஒருத்தர் தான், அவன் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே பாக்குறக்கான நேரம் வர்றான், ஒரு பெரிய படையோட வர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அவங்களோட சாபித்து பண்ண கைசி என்ற ஒரு சகாபி மட்டும் இருக்கிறாங்க. இவரை பத்தி ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இவர் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்ப சொன்னாங்க, குரான் ஒரு வசனம் வருது, லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியினுடைய குரலுக்கு முன்னால் உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள் இப்படின்னு அல்லாஹ் மூமின்களுக்கு அறிவுரை சொல்றான். அது அபூபக்கர் உமர் அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு வாக்குவாதம், பள்ளிவாசல் நடைபெற்ற ஒரு வாக்குவாதத்தில் அந்த மாதிரி ஒருத்தருடைய சத்தம் வந்து கூடியது. அந்த மாதிரி கூடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவங்க சத்தம் அமுங்குது, மற்றவர்கள் சத்தம் போட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யற அந்த வசனத்தை இறக்குறான். ஆனா இது தெரியாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சாபித்து பண்ண கைஸ் பள்ளிவாசலுக்கு வரக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர் விசாரிச்சு அனுப்புறாங்க, சாபித்து பண்ண கைஸ் எங்க ஆள காணாம அவர் வந்து கூட்டுவாங்க அப்படின்னு அவரை போய் விசாரிச்சு அவர் என்ன செய்யறாரு, நான் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டேன், என்னைய பத்தி அல்லாஹ் வந்து கண்டிச்சு என்ன செய்யறான், உங்களுடைய குரலை வந்து உயர்த்தாதீங்க, நபிகளுடைய குரலுக்கு முன்னாடி உயர்த்தாதீங்கன்னு சொல்றேன். அவங்களுடைய குரலே அப்படிதான் இருக்குது, சத்தம் போட்டு பேசுற ஆளா இருக்கிறாங்க, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்களா, அவங்க சவுண்ட் அப்படிதான் இருக்கு இயற்கையிலே. அப்ப என் சவுண்ட் இப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய தூருடைய குரலை விட ஏன் சவுண்ட் பெருசா இருக்குது இப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூர் சொல்றாங்க, அவர் கவலைப்பட வேணாம், ஹூஃபில் ஜன்னா, அவர் அழுதுட்டு இருக்கிறாரு,
ரசூலுல்லாஹ் ஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் இருக்கிறார் நீங்க சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அவர் சொர்க்கவாசி இருக்கிறாங்க. அந்த சாபித்து முன கைஸ் அவர்களோட வந்து அல்லாஹ் ஒரு தூர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவன் செய்யறான், ஒரு பெரிய படையோட வர்றான், அல்லாஹ் ஒரு தூர் மட்டும் இருக்கிறாங்க. வந்து அவன் சொல்றான், இந்த முகமது அவர்களின் ஜாலலி முகமது அமர பாதகு தபித்து, இந்த முகமது வந்து தனக்கு பிறகு நான் தான் நபி என்று என்னை அறிவிப்பாரே, ஆனால் அவரை நான் பின்பற்ற ரெடியா இருக்கிறேன் இப்படிங்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க, ஒரு பேரிச்சம் மர மரத்துடைய ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் சொல்றாங்க, லவ் அன்னக்க சால்தனி ஹாதி மஹாத்தி துக்க, இந்த குச்சியை கையில வச்சிருக்கிற குச்சி என்ன கேட்டா கூட உனக்கு தரமாட்டேன். நபிப்பட்டம் வேணுமா உனக்கு, நபித்துவம் வேணுமா, ஒழுங்கா இருந்துக்க, நான் சொல்றத கேட்டு எனக்கு அடிப்பணிஞ்சு வா, அப்படி இல்லைண்டா ஏற்கிறக்கல்லா அல்லாஹ் உன்னை அழிச்சிருவான் இப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சாபித்து பண்ண கைஸ் அப்படி சொல்றாங்க. வஹாதா சாபித்தும் யுஜிபு கான்னி, இதோ இருக்கிற சாபித் எனக்காக வேண்டி உனக்கு பதிலடி கொடுப்பார். நீ உன்னுடைய வாதத்துக்கு, நீ பண்ற அந்த கூத்துக்கு, நீ பண்ணக்கூடிய அந்த குழப்பத்துக்கு இவர் பதிலடி கொடுப்பாருன்னு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சாளர் என்று சாபித்து பண்ண கைஸ் வந்து போலப்படுகிறார்கள். அந்த சாபித்து பண்ண கைஸ் பதிலடி கொடுப்பாங்கன்ற ஏதோ வார்த்தையில பதிலடி கொடுப்பாங்கன்னு மட்டும் விளங்கக்கூடாது. உன்னை காலி பண்றது அவர் தான், உன்னுடைய மரணம் வந்து அவர்கள் தான் இருக்குங்கிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூரம் செய்யறாங்க. உனக்கு அவர்கிட்ட பதிலடி இருக்குது, பின்னாடி கொடுப்பாருன்னு அல்லாஹ்வுடைய தூரம் முன்னறிவு செஞ்சுட்டு போறாங்க. அப்ப ஒரு போர் நடக்குது அல்லாஹ்வுடைய தூருடைய காலத்துக்கு பிறகு, அபுபக்கர் அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு போர், இமாமா என்று ஒரு போர் நடக்கிறது. அந்த போர் யாருக்கு எதிராக நடக்குதுன்னு கேட்டா, இந்த முசைலமா என்ற பொய் நபி இருக்கிறாங்கல்ல, இந்த பொய் நபிக்கு அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, எனக்கு பிறகு 30 பொய்யர்கள், தங்களை நபி என்று சொல்லக்கூடிய 30 பொய்யர்கள் வருவார்கள். அவங்க நபி கிடையாது, எனக்கு பிறகு நபியே கிடையாது, ரசூல் கிடையாது. ஏன்னா நபி ரசூல் வார்த்தை விளையாட்டுல விளையாடுவாங்க. அதனால ரசூல் சொன்னாங்க, எனக்கு பிறகு நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் போ, இப்படி நினைஞ்சாங்க. ரசூல் ஹாசனும் முன்னறிவு பண்ணிட்டாங்க. இந்த முசைலமாங்கிறவன் செய்யறான்டா, அபுபக்கர் அவங்களோட அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு போர், அவனுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல ரொம்ப ஒரு உக்கிரமான நிலைமையில என்ன செய்யறான், நான் தான் நபின்னு பேசிட்டு இருக்கிறான். அப்ப சாபித்து பண்ண கைஸ் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் போர்க்களத்துல நிக்கிறாங்க. சாபித்து பண்ண கைஸ் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல வீட்டுக்கு போனா அனஸ் பின் மாலிக் அவங்களுடைய உறவினர், அவர் என்ன செய்யறாரு, அவர் பின்னாடி பாக்குறாரு, இவர் எந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு போறாரு, என்ன போர்க்களம் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குது, இப்ப போய் வீட்டுக்கு போறாருன்னு பின்னாடியே போய் பார்க்க போறாரு. போனா அவர் ஒரு துணியை மேல சுத்திக்கிறார், வெள்ள துணியை மேல சுத்திக்கிறாரு, சுத்தி கொண்டு அத்தரை போட்டுக்கிறாரு, தன்னுடைய தொடையிலையும் கையிலையும் அத்தரை போட்டு கொண்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே அவர் கேட்கிறாரு, என்ன என்னுடைய சிறிய தப்பனாரு, என்ன நீங்க போருக்கு வரலையா, இப்படின்னு செய்யறாரு. அவர் கேட்கிறாரு, இந்த வந்துட்டேன் போருக்கு தானே, இந்த வர்றேன்னு போறாரு. போய் அங்க இஸ்லாமிய அந்த குடியரசனுடைய குடி இருக்குதுல, அதை வந்து அது சாஞ்சிருச்சுன்னா தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அதை வந்து ஒரு அரசாங்கமா தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு குழியை தூண்டி அதுல கணுக்கால் வரை அவர் நின்று கொண்டு குடியை பிடிச்சு நிற்கிறார். முஸ்லிம்கள் வந்து அவனுடைய அந்த முசைலமாவுடைய கூட்டத்துடைய தாக்குதலை தாங்க முடியாம சிதறடிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்யறாருன்னு, அப்படி ஓடாதீங்கன்னு தடுக்கிறார். ஓடாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் யார் இந்த மாதிரி ஓடி நான் பார்த்தது இல்லை அப்படின்னு என்ன செய்யறாருன்னா, உள்ள போய் அவர் 80 மேற்பட்டவர்கள் வெட்டி சாய்க்கிறார். வெட்டி சாய்த்து 25 மேற்பட்ட காயங்களோட அவர் கொல்லப்படுறார். முசைலமாங்கிறவன் அந்த போர்க்காலத்துல என்ன செய்யறான், அவன் கொல்லப்படுறான். அப்ப இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தான் உனக்கு பதிலடி கொடுப்பாருன்னு சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே வந்து என்னை நபின்னு நீங்க அறிவிங்கன்னு சொல்றாங்க, எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு திமிர் இருக்கு. இப்ப இதுக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா பதில் கொடுக்குறாங்க. எப்படி பதில் கொடுக்குறாங்க, போய் அத கவனாடை அணிந்து கொண்டு உலகத்துல பிணக்கோலத்துல போய் போர்க்களத்தை சந்தித்த ஒரே மனிதர் சாபித் பின் கைஸ் தான். எனக்கு வந்து நான் ஜனாசாவை ஆன பிறகு எனக்கு அத்தர் பூசுவாங்கல்ல, அந்த அத்தரை நானே பூசிக்கிறேன், கவனாரையை உடுத்திக்கிட்டே போருக்கு வரேன்னு சொல்லி போனால் திரும்பி வரமாட்டேன், அவனை மூத்தாக்கணும் இல்லாட்டி நான் மூத்தா போகணும், இப்படிங்கிற நிலைமையில தான் அந்த போருக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லி போய் அந்த மரண கோலத்தோட போய் கஃன் துணியோட போய் அந்த முசைலமாங்கிறவனுக்கு எதிராக போர்க்களத்தில் ஈடுபட்டு காயங்களோட 25 மேற்பட்ட காயங்களோட அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை என்ன செய்யறோம், வரலாற்றுல பாக்குறோம். அப்ப இப்படி நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், நபி தூதர்கள் வந்து குந்தளித்து போனார்கள். முஸ்லிம்கள் இன்றைய முஸ்லிம்கள் செய்யணும் இப்படிதான் குந்தளிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக எவனாவது பேசுறானா, எவனாவது எழுதுறானா, அவங்கள கேலி பண்றானா, கிண்டல் பண்றானா, நீ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நாங்க களத்துல இறங்கின செய்வோம், எங்களுடைய எதிர்ப்பு காட்டுவோம், குறைஞ்சபட்சம் அறவழியில நடைபெறக்கூடிய ஒரு போராட்டத்திலே கலந்துக்கிறான். நம்ம என்ன செய்யறாங்க, யாரோ ஒரு ஜமாத்து போராடுது, ஏதோ ஒரு இயக்கம் போராடுது என்று இருக்கிறாங்களே தவிர, இந்த மாதிரி போராட்டம் முக்கியமான போராட்டம்,
அல்லாஹ்வுடைய தூதருக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் என்றெல்லாம் நினைத்து பார்க்கிற கிடையாது. அப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதரை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றான்னு கேட்டா, அலம் நஷரஹ் லக்க சத்ரக், நபியே உனது நெஞ்சை நாம் விரிவாக்கவில்லையா, உன்னுடைய உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா, வலனா அன்க விசரக் அல்லது அன்கல்ல லஹரக், உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த உன்னுடைய சுமையை உன்னை விட்டு நாம் நீக்கவில்லையா, வ ரஃபானா லக்க திக்ரக், உன்னுடைய புகழை உனக்காக நாம் மேலோங்க செய்தோம். இப்படி அல்லாஹ் செய்யறா, அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை உயர்த்திருக்கிறோம். அந்த புகழுக்கு ஒரு களங்கம் என்றால், அந்த புகழுக்கு ஒரு பிரச்சனை என்றால், களம் இறங்கி முஸ்லிம்கள் உயிரை கொடுத்து போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இப்படி போராடும். ஆனால் இப்படியெல்லாம் போராடுறது முஸ்லிம்கள் செய்யறாங்க, நபிகள் நாயகத்துக்கு இல்லாத புகழை சேர்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு புகழை இன்னும் இருக்குது நிறைய, இன்னும் நிறைய குர்ஆன் வசனங்கள்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றான். அவங்களுக்கு முஸ்லிம்கள் என்ன புகழ் சேர்க்கிறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை கூட முஸ்லிம்கள் வழங்கல. ஒரு முஸ்லிம் அல்லாதவர் மேடைக்கு வந்தார்னு வைங்க, முஸ்லிம்கள் இருக்கிற சபைக்கு முஸ்லிம் அல்லாதவர் வந்தாரே ஆனால் அவர் வந்து குர்ஆன்ல இருக்கிறது ஹதீஸ்ல இருக்கிற பேசிட்டு போவார். நம்ம என்ன செய்யறாங்க, மீலாது மேடைங்கிற பேர கதை இழக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய வரலாறு புகழ பேசுறாங்களா, என்ன புகழ், ஒரு அறிஞர் பேசுறாரு, நபிகள் நாயகத்துல வந்து ஒரு அம்மா வந்தாங்களாம், ஒரு பையனை குடி நினைஞ்சாங்களா, ஒரு அம்மா வந்தாங்களா கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வேண்டி, என்ன கம்ப்ளைண்ட், இந்த பையன் வந்து ஒரே மிட்டாய் சாப்பிட்றான், ரசூல்லா காலத்துல மூலம் மிட்டாயெல்லாம் இருந்துச்சா, ரசூல்லாசனுடைய காலத்துல பேரிச்சம்பளம் தான், பேரிச்சம்பளம் வேற அந்த இனிப்பு வகைகள் இருந்தது, இந்த மாதிரி மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்லாம் அன்னைக்கு இல்லை, வந்து சொன்னாங்க ரொம்ப மிட்டாய் சாப்பிட்றாரு, அப்போ வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, இப்போ நபி சொல்லா சொன்னாங்களா அப்படியா, நீ ஒரு வாரம் கழிச்சு வா இப்படின்னு அனுப்பிவிட்டாங்களாம். ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா அந்த பையனை கூட்டு வந்தோடனே அப்போ அட்வைஸ் பண்ணாங்களாம், தம்பி இனிமேல் நீ மிட்டாய் சாப்பிடாத, அந்த அம்மா கேட்டாங்களா இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே, இதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ரசூலா சொன்னாங்களா, அது வந்து அப்போ நான் மிட்டாய் சாப்பிட்டு இருந்தேன், அதனால் நான் உன்னை செஞ்சுக்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல, இதனால நான் மிட்டாய் நிப்பாட்டி ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க பையனுக்கு சொல்றேன் எப்படின்னாங்களா, மிட்டாய் சாப்பிட்ற ஒரு குத்தமா, மிட்டாய் சாப்பிட்ற ஹராமா, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி ஏதாவது மார்க்கத்தில் இருக்குதா, இதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்கிறங்கிற பேர் இப்படிலாம் கதை எழுத்து விடுறாங்க. நபிகள் நாயகம் நடந்தார்கள் ஆனால் நிழல் தரையில படலாம், மீலாது மேடைங்கிற பேர்ல இப்படி கதை எழுக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு புகழ் சேர்க்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அவங்கள மாதிரி ஒரு ஆன்மீக தலைவர் மக்கள்கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக தலைவர் கிடையாது, அவங்க காணிக்கு வாங்கி சாப்பிட்ட கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரைக்கும் உழைத்து சாப்பிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் புகழ விரும்பாதவர்கள், அவங்க ராணுவத்தில் போய் தளபதியாக நின்று போர் செய்திருக்கிறார்கள், குடும்பத்தில் நேர்மையாக நடந்திருக்கிறார்கள், அவங்க தங்களுடைய தோழர்களை சீடர்கள் என்று அழைத்தது கிடையாது, தோழர் என்றுதான் அழைத்திருக்கிறார்கள், யாரை அடிமையாக அவங்க நினைச்சதில்லை, எந்த ஆணையோ பெண்ணையோ அவர்கள் கை நீட்டி அடிச்சது கிடையாது. நபிகள் நாயகத்துடைய சிறப்பு சொருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டு விட்டு என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் நடந்தார்கள் ஆனால் அவங்களுடைய நிழல் வந்து தரையிடப்படாது, அதே மாதிரி வந்து அவங்க மலைஜலம் கழித்தார்கள் ஆனால் அது நஜிசு கிடையாதான், அவங்களுடைய மலைஜலம் எல்லாம் வந்து தூய்மையானதுதான், இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய சிறுநீரை ஒருத்தர் குடிச்சாரு, நபிகள் நாயகத்துடைய ரத்தத்தை ஒருத்தர் குடிச்சாரு, இப்படியெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்கிறோங்கிற பேர்ல கதைகளை விடுறாங்களே, இந்த மாதிரி கதைகளை நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாததை எல்லாம் இருப்பதாக சொல்றாங்க, அன் தகஃபாருல் ஹதாயா சுபான முழுதும் படிக்கிறாங்கல்ல, அதுல சொல்றாங்க முகமது அவர்களே, நபிகள் நாயகம் நீங்க தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், அந்த சத்தாருள் மசாவி குற்றங்களை மறைப்பவர் நீங்க தான், அல்லாஹ்வுடைய பண்பு பாவங்களை மன்னிப்பவன், குற்றங்களை மறைப்பவன், சத்தாருங்கிற பேரு அல்லாஹ்வுக்குள்ள பேரு, அந்த பேரை நபிகள் நாயகத்துக்கு கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து படிக்கிறாங்க, அந்த சத்தாருள் மசாவி குற்றங்களை மறைப்பவர் நீங்க தான், அஸ்ஸலாமு அலைக்க முபரி சக்காம் நோய் நீக்குபவரே உங்களுக்கு செலாம் உண்டாவதாக, இப்படி படிக்கிறாங்க. உங்கள்ட்ட வறுமைக்காக கையேந்திரேன், உங்களுக்கு வந்து கஷ்டத்துக்காக உங்கள்ட்ட கையேந்திரேன், உங்களுடைய அருளை எங்களுக்கு கொடுங்க, அர்ஜு ஜசீர ஃபலிக்குமல் கரமி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அவங்களை கடவுள் நிலைக்கு அல்லாஹ் நிலைக்கு உயர்த்தி பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும், நோயை நீங்க தான் போக்கணும், உங்களை பார்த்தாலே நோய் பறந்து போயிடும், இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்னுடைய ஈரலை குளிர வைங்க, என் கஷ்டத்தை போக்குங்க, இந்த புனிதமிக்க அவங்களுடைய கபருக்கு பக்கத்தில் என்று அவங்கள்ட்ட கேட்கிறேன் என்றெல்லாம் அவர்கள்ட்ட துவா செய்யக்கூடிய வரிகளை எல்லாம் சுபஹான மௌலூதுங்கிற பேர்ல படிக்கிறது பாக்குறோம். அரபி மொழியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடக்கூடிய ஒரு கவிதை பாடல் இல்லை அந்த சுபஹான மௌலூதுங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து புகழ்றது, இது அல்லாஹ் அங்கீகரிப்பானா, அல்லாஹ்வுடைய தூதரை அங்கீகரிச்சாங்களா, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபுனு மரியம், ஈசபுனு மரியம் இருக்கிறாங்களா, மரியமுடைய மகன் ஈசா, அவர்களை கிறிஸ்தவர்கள் வரமு மீறி புகழ்ந்ததை மாதிரி என்னை வரமு மீறி புகழாதீங்க, என்னை பத்தி சொல்வதாக இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போயிருக்கும் போது அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற ரேஞ்சை தாண்டி சிறந்த அடிமைன்னு சொல்லலாம், எப்படி கொண்டு போறாங்க, அல்லாஹ் மாதிரி தான் இவங்க பாவங்களை மன்னிப்பாங்க,
குற்றங்களை மறைப்பாங்க, நோயை போக்குவாங்க. அல்லாஹ்வுடைய பல அதிகாரங்களை உங்களுக்கு ஜிப்ரையில அல்லாஹ்வுடைய தூதர் வந்து துவா செஞ்சாங்களாம். பஸ்தூரா, என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீங்க மறைச்சிருங்க. ஜிப்ரேல் சார் வந்து நினைஞ்சாங்களா, சுபான முழுது அப்படி படிக்கிறாங்க. ஜிப்ரேல் பாடிய பாடல் என்று ஜிப்ரேல் அவங்க எப்படிப்பட்ட அல்லாஹ் அவங்களை பத்தி எப்படி சொல்றான், வலிமையானவருங்க, அல்லாஹ்வடத்துல தகுதி மிக்கவர் அப்படிங்கிறான். அப்படிப்பட்டது கூவத்தின் இந்ததில் அரிசி மக்கியங்கிறான்ல, இறைவன்கிட்ட வந்து அரிசிக்குரியவன்ட்ட அவர் வந்து மதிக்கப்படக்கூடியவர். அங்க உள்ள தலைவர், வானவருடைய தலைவர், முத்தாயின் சம்ம அமீனுங்கிறான். அங்கே வந்து தலைவரா இருக்கிறாரு, அல்லாட்ட நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் பாராட்டக்கூடிய ஜிப்ரேல் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து நினைஞ்சாங்களா, என்னை பத்தி அல்லாட்ட எதுவும் போட்டு கொடுத்துடாதீங்க, என் தவறுகளை எல்லாம் நீங்க மறைச்சிருங்க இப்படின்னா ஜிப்ரேல் தப்பு பண்ணாங்க, எதுவும் சொல்ல வந்த செய்தி சொல்ல மாட்டாங்களா, ஏதா மாத்தி சொல்லிட்டாங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் சேர்க்கிறங்கிற பேர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டம் தட்டக்கூடிய வேலையெல்லாம் இந்த சுபஹான மூலத்துல பாக்குறோம். இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அல்லாஹ் அணிஞ்சிட்டு அந்த சூராவில் சொல்லி காட்டுறான், நபியே உன்னுடைய புகழ உயர்த்திட்டோம்னா எப்படி எல்லாமோ அல்லாஹ் அணிஞ்சிருக்கான், நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ உயர்த்திருக்கிறான். இருக்கிற புகழை கொண்டு பாடாம என்ன செய்யறாங்க, இல்லாத புகழை நபிகள் நாயகம் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது ஆகாது. அதனால நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி புகழ்ந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி, உண்மையான வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு புகழ் சேர்க்கிறதோ அதை சொல்லித்தான் செய்யறவங்கள புகழணும். இப்ப அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை திரும்ப ஒருக்க பார்ப்போம். அலம் நஷரஹலக சத்ரக், நபியே உன்னுடைய உள்ளத்தை உனக்கு நாம் விரிவுபடுத்தவில்லையா, வலனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல் லஹரக், உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த உன்னுடைய சுமையை உன்னை விட்டு போக்கவில்லையா, ரஃபானா லக்க திக்ரக், மேலும் உனது புகழை நாம் உனக்கு மேலோங்க செய்திருக்கிறோம், உயர்த்தியிருக்கிறோம் என்பது இந்த வசனங்கள் நாலு வசனங்களுடைய பொருள். மீது உள்ள வசனங்களுக்கான பொருளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹுரு தவான் அன்பில் அரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.